எங்கெங்கும் சாதுகள் ஏக கூட்டம் ஏழைகளுக்கு உதவியாய் எய்தி நிற்பார். பங்கமுடன் பாவி வெள்ளை பாதகர்கள்தான் பக்தர்களை சிறை கொள்வான். பட்சமின்றி மங்கி ஜெகதீசனையே பூஜிப்பார் கூவி. மாநிலந்தான் பிரளயம் போல் மயங்கி காணும் சங்கையுடன் சண்டாளர் சமதை நீத்து சடுதியில் வருவேன் என்றெனக்கு உரைத்து போனார். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். இன்று சந்திரரேகையிலிருந்து கோரக்கர் அருளிய உலக மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து சில பாடல்களை நம்ம பார்ப்போம். அந்த புத்தகம் உரைப்பணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என்னமோ சித்தர்களின் அனுகிரகம் கிடைக்கலையா, இல்லை சிறிது காலம் கழித்து போட்டு விடலாமான்னு காத்திருக்குது. அதனால் கூடியவரில் ஆசிரியர் சாம்ராஜ் எம்ஏ பிஎட் அவர்களின் கோரக்கர் அருளிய சந்திரரேகைக்கான மூலமும் உரையும் வெளியேறும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அந்த பணியை முடிச்சிருவேன். அது ஒன்று பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதேமாரி ஜோதிடவியல் ஆய்வு கட்டுரைகளும் ஒரு பக்கம் தொகுப்பாக ஒரு நூலாக வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நூல்களும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நூல்களாக இருக்கும். சரி, இந்த பாடலில் சந்திரரேகையில் 28 பாடல்களில் கோரக்கநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அங்கங்கே மக்கள் வறுமையில் கஷ்டத்தில் ஏழைங்க ரொம்ப அவதிப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ண சாதுக்கள் முன் வருவாங்க. சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்ற சாதுக்கள் சன்னியாசிகள் ஞானிகள் மகான்கள்லாம் அந்த நல்ல மக்களை ஏழை மக்களை அப்பாவிகளை எந்த பாவமும் அறியாத அபலைகளை மீட்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் ஓடி வருவாங்க. அந்த தருணத்தில் நம்ம வெள்ளையர்கள் முக்கியமான பக்தர்களை சிறைப்பிடிப்பாங்க. ஸோ ஒரு போரே நடக்கும், அந்த போரில் வந்து பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்பட்டு நிலநடுக்கம் நிலவெடிப்பு சீற்றங்கள்லாம் சரித்து காணப்படும், ஓங்கி காணப்படும். அந்த தருணத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, உத்தமர்களை சிறைப்பிடித்துட்டாங்க, உலகம் ஃபுல்லாக சீற்றங்களாக இருக்குது, பூகம்பமாக இருக்குது, நிலவெடிப்பாக இருக்குது, நிறைய மக்கள் அங்கங்கே மடிந்து விழுகிறாங்க, சாகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஜெகதீசனை கூப்பிட்றாங்க. ஈஸ்வரா, எப்படியாவது எங்களெல்லாம் மீட்டு காப்பாற்றி ஏதாவது ஒரு பண்ணிவிடு, எங்களால் முடியல, தாங்க முடியல, எங்களை காப்பாற்ற ஆள் இல்லைன்னு கதறாங்க. அந்த தருணத்தில் தான் நம்ம போகர் என்ன பண்ணுறாரு, சடுதியில் வராரு. ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் படக்குனு உள்ளே இறங்கி வராரு, மக்களை காக்குறாரு, உலகத்தை ஆள்றாரு. ஸோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இதை போகர் யார், போகரும் அப்போ நீ முருகன் வராரு, என்னால் வர அறம்படியார் பாடலை போட்டு கிருஷ்ணன் வராரு, கிருஷ்ணன் வராரு, கல்கி வராருன்னு சொல்லிட்டுருங்க, அப்புறம் முருகன் வராருன்னு இங்கே போகர் வர போகிறாருன்னு இந்த சந்திரராகையில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன தான் நடக்குது, யார் தான் வருவாங்க, வள்ளலார் வருவாராம், எல்லாம் ஒருத்தர் தான். அது உங்களுக்கு போக போக புரியும், போகர் முருகர் கிருஷ்ணர் வள்ளலார் எல்லாரும் ஒருவரே, அடுத்தடுத்து பிறவி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், எல்லோரும் ஒரு காலத்தில் உதிச்சு மறைஞ்சவங்க இல்லை, அடுத்தடுத்து பிறவி எடுத்துருக்காங்க. இப்பயும் முருகன் பிறப்பு எடுத்துட்டாரு, இப்போ வந்துட்டுருக்கிறாரு, வளர்ந்துட்டுருக்காரு, உரிய சக்தியில் கெடுத்த பிறகு அந்த இந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா, சந்திரரேகையில் கோரக்கிறவர் சொன்னதெல்லாம் அப்போது தானாக அவர் வழிபாடு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, சந்தேகமே வேண்டாம், அந்த டைமில் நான் சடனாக வந்துடுவேன், சடுதியில் வருவேன் அப்படிங்கிறாரு போகர் எனும் முருகர், முருகர் எனும் கிருஷ்ணர். ஸோ கல்கி எனும் தலைவன், அழிவில்லா ஆட்சியாளன். ஆக இந்த ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். என்ன தான் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் ஒன்றுங்கிறதுக்கான பொருளை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றுனா ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான், புரியுதா, எல்லாருக்குள்ளும் அந்த இறைத்துகள்கள் இருக்கிறது. அது அன்மா வந்து பேசும்போது அவங்களுக்கு அது புரியப்படும், அது விலக்கி கூறப்படும். அதுவரை இப்போ பிரிவினை தான் மொழி மதம் ஜாதி இனம் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பாடலுக்கான பொருள் மிக அருமையாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது. ஸோ அருளாட்சி திருச்சபை ஆசிரியர் சாம்ராஜிங்கிற பேரில் இந்த புத்தகம் கூடிய விரைவில் வெளிவரும். அதனால தான் இதுக்கான பொருள் எப்பவும் சொல்லிக்கிட்டது இல்லை, ஏன்னா புத்தகமாகவே போட போகிறோம், இது ஏன் நம்ம பாட்டு வீடியோவாக போட்டுட்ருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால்
ராதாகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, சாந்தன் சாம்ராஜ் சேனலில் பாடலே போகிறதில்ல, சேர்மன் துரை சேனலில் தான் பாடல் போட்டுட்டுருக்காரு. ஏன்னா நான் வேற ஒரு ராதாகிருஷ்ணன் அறம்படியாக இருக்க கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஒரு போலீஸ் அறிஞர் அவர் கூட தொடர்பு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாரா, இல்லை சிவனடியார்கள் தடை பண்ணுறாங்களான்னு தெரில. சரி அப்போ நான் அறம்படியார் பாடலுக்கு இனிமேல் வரல, துரையே அந்த சாப்டரை பார்த்துக்கிட்டோம், நான் மற்ற தீர்க்க தரிசனங்களை பார்த்துக்கிறேன், சந்திரரகையை பார்க்குறேன், நாஸ்டாமஸை பார்க்குறேன், வீரபரமந்திரை பார்க்குறேன், பகவத்கீதையை பார்க்குறேன், பைபிளை பார்க்குறேன் அப்படின்னு கூறி நான் ரெண்டு ஒரு காமெடி நிகழ்ச்சியெல்லாம் கூட போட்டிருந்தேன். சரி என்னடா அது ஒரு அக்ரிமெண்ட்டு, நீங்கள் அறம்படியார் பாடலுக்கு பொருள் சொல்லுங்கள், உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு ராதாகிருஷ்ணன் ஐயா. தெரிஞ்ச பாடலுக்கான பொருளை போடுங்க, தெரியலனா பரவாயில்ல, சும்மா பாட்டாவது போட்டு விடுங்க, பக்தர்களே பார்த்துக்குவாங்க அவன் கேட்டார். அதுக்கு தான் போட்டேன் நேரம் ஒதுக்கி. இப்போ நான் ஒன்றும் அவர்கிட்ட பொன்னான நேரத்தை வீணடிச்சிட்டிங்க அப்படின்னு நான் விவாதம் பண்ண வரல. என்னென்னா வாக்கு மாறிட்டார், நான் பாட்டு போடுறேன், நான் வீடியோ போடுறேன், கீழே நீங்கள் பாட்டு போடுங்கன்னு தானே பேச்சு, அது ஏன் மறுக்கிறீங்க மாற்றிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தோஷம் நண்பன் துரை சேனலில், சேர்மன் துரை சேனல்லையே போட்டுட்டு வாங்க, எனக்கு எதோ ஒரு மூலம் பாடல் வந்துடும், நான் அவன் சேனல்லையும் பார்க்குறேன், எல்லா சேனலும் பார்க்குறேன், ஏன்னா சும்மா தானே இருக்கிறேன் வெட்டியா, அதனால் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு ரூபத்தில் அறம்படியார் பாடல்கள் வெளிவந்தால் போதும், அதில் உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படி என்னங்கிறதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிறோம், பண்ணிக்கலாம். அதனால தாங்க ஐயா நான் அறம்படியார் பாடல் இன்னைக்கு ஸ்பெஷலாக சந்தர்ரகையில் நுழைஞ்சிட்டேன். எப்படி நீங்கள் பாட்டு போட போகிறதில்ல, நம்ம எதுக்கு பொருள் போட்டுக்கிட்டுருக்கணும், அறம்படியாரையும் அலட்சிப்படுத்தலை, உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை நான் இழிவுப்படுத்தலை, குறைச்சி மதிப்பிடலை, ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுக்கிட்டோம். ஸோ இந்த காரணங்கிறது ரெண்டு ஒரு காமெடி வீடியோ போட்டேன், தம்பி ஒருத்தன், மாமன் பையன் ஒருத்தன், தூரத்து சொந்தம் வந்தான், எனக்கு பொண்ணு வேணும்னா ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்டா, உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கணும், நல்லா பண்ணாக இருந்துச்சு அந்த வீடியோ, அதை நான் அழிச்சிட்டேன். ஏன்னா உயர் அதிகாரிகள் ஒன்றை நம்பி இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் உரிய நல்ல நற்செய்திகளை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு சேர்த்தணும், இப்போது காமெடி வீடியோலாம் போட்டுட்டுக்கிறியே இது எப்படி சாம் அப்படின்றது மாதிரியும், மத அருந்திட்டு வீடியோ போடாத, அது வந்து நீ என்ன பேசுகிறனே உனக்கு மதிமயங்கி பேசிகிட்டு இருக்கிற, அது எங்களுக்கு தெரியுது உன் ஸ்டைலில் நீ நார்மலாக பேசுகிறியா இல்லை சாராயம் குடிச்சிட்டு பேசுகிறியங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு இடங்க நான் இப்படி மாறி வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாம் சிவமயம். ஜெகதீஸ்வரன் கூப்பிட்டாங்கல்ல, ஜெகதீஸ்வரன் சர்க்குலர்லேருந்து வரந்தது இணைந்தது எல்லாமே ஐயப்பன், போகர், அதுக்கடுத்து நம்ம வள்ளலார், அதுக்கப்புறம் கிரியா பாபா, அதுக்கடுத்து கிருஷ்ணர், இயேசுநாதர், முருகர், எல்லாம் ஒருத்தர் தாங்க வந்துட்டார், வேலையை ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு புரியினாலும் உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியனாலும் மிக அருகாமையில் உள்ளது என்று கூறி விடைபெறுவது. நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ் மீண்டும் ஒவ்வொரு நத்தரப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.